வணக்கம் நேர்களே வெற்றி படிக்கட்டு தினமும் காலை உங்களை ஏழு மணிக்கு தட்டி எழுப்புகிறது வாழ்க்கையில் ஒவ்வொருவரும் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த வெற்றி படிக்கட்டு நிகழ்ச்சியை வசந்த் டிவி உங்களுக்கு தந்து கொண்டிருக்கிறது சாதாரண வாழ்க்கையில் நாம் ஒரு விதையை எடுத்து பார்த்தால் அது ரொம்ப சிறியதாக இருக்கும் ஆனால் அதற்குள்ளே ஒரு பெரிய மரம் இருக்கும் என்பதை நாம் மறந்து விடுகிறோம் ஒரு விதையை பார்க்கின்ற நேரத்தில் சாதாரண நிலையில் தெரிகின்ற அந்த விதை பூமியில் புதைத்து தண்ணீரை ஊற்றினால் அது நாளாக நாளாக பெரிய மரமாக வந்து நமக்கு பலனை தருகிறது அதே போலத்தான் சாதாரண மனிதனாக தெரிந்த பாரதியாரை யாருக்கும் ஒரு மாபெரும் கவிஞராக சுதந்திர வேட்கையின் மூலகர்த்தாவாக இருப்பார்கள் என்று யாரும் நினைக்கவில்லை பாரதிக்கோ வீரம் விவேகம் அத்தனையும் உண்டு ஒரு காலகட்டத்தில் எட்டயபுரத்தில் அரண்மனையில் பாரதி பணிக்கு அமர்ந்தார் அங்கே பணிக்கு இருக்கின்ற பொழுது பல கட்டுப்பாடுகள் அவருக்கு இருந்தன சாதாரணமாக மகாராஜா வெளியே வருகின்ற பொழுது எல்லோரும் எழுந்து நின்று வணக்கம் செலுத்த வேண்டியதுதான் மரபாக இருந்தது ஒரு நாள் பாரதியோ மன்னர் வருகையில் அங்கே ஒரு திண்ணைகள் உட்கார்ந்து ஆழ்ந்த சிந்தனையில் இருந்தார் எனவே மன்னர் வருவதை பார்க்காமல் அவர் உட்கார்ந்து கொண்டே சிந்தித்துக் கொண்டிருந்தார் அரண்மனைக்கு சென்றதும் அங்கே உள்ளவர்களெல்லாம் மன்னனிடம் சொன்னார்கள் பாரதி மிகவும் கர்வம் படைத்தவன் எனவேதான் நீங்கள் வரும்பொழுது அவன் எழுந்து நின்று உங்களுக்கு வணக்கம் செலுத்தவில்லை என்று சொன்னார்கள் உடனே மன்னனும் பாரதியை வேலையிலே இருந்து நீக்கிவிட்டார் வேலையிலே இருந்து நீக்கியவுடன் பாரதியிடம் சொன்னார்கள் அதற்கு பாரதி சொன்னார் ஒரு சிறிய உலகம் இது எட்டயபுரம் என்பது ஒரு சிறிய உலகம் ஆனால் இந்த பாரதியோ அதற்கு மேலாக பறந்து விரிந்து கிடக்கின்ற இந்த உலகத்தை பார்க்கிறேன் சுதந்திர இந்தியாவை அடைவதற்கு சுதந்திர பறவையாக நான் சுற்றித் திரியப் போகிறேன் காசியில் எப்படி சுற்றித் திரிந்தேனோ அதை போலே நான் சுதந்திர பறவையாக இந்திய திருநாடு முழுவதும் சுற்றி திரிந்து இந்திய வேட்கைக்கு நான் பாடுபடுவேன் என்று சொன்னான் அந்த சூழ்நிலையிலும் சாதாரண மனிதனாக இருந்த பாரதி கூட மன்னனுக்கு பயப்படவில்லை மன்னனுக்கோ பாரதி என்ற ஒரு மனிதன் சிறிய விதையாக தெரிந்தான் ஆனால் அதற்குள்ளே ஒரு பறந்து விரிந்த ஒரு சுதந்திர வேட்கை இருக்கிறது என்பதை மன்னனும் சிந்திக்க மறந்துவிட்டான் எனவே பாரதி உயர்ந்த இந்த மக்களின் நிலையில் நீடித்து நிற்கின்ற ஒரு கவிஞனாக உயர்ந்தார் எனவே வாழ்க்கையிலாம் எதையும் சிறிதாக எழுதக்கூடாது நினைக்கக்கூடாது பார்க்கக்கூடாது அதற்குள்ளும் வீரம் இருக்கும் அதற்குள்ளும் சக்தி இருக்கும் அந்த சக்தி வீரியமடைந்து பெரிய ஒரு மரமாக அல்லது தத்துவமாக மாறும் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும் படிக்கட்டு நிகழ்ச்சி என்பது உங்களுக்கு நல்ல ஒரு சூழ்நிலையை தருவது நல்ல கருத்தை தருவது சிறியது என்று இடை போடாமல் அல்லது நகைக்காமல் அல்லது ஒதுக்காமல் அதற்குள்ளும் என்ன இருக்கும் என்று நாம் சிந்திக்க வேண்டும் கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாது என்பது போல ஒவ்வொன்றிலும் என்ன இருக்கிறது என்று நாம் ஆழ்ந்து சிந்தித்து பார்த்தால் வெற்றி நிச்சயமாக நமக்கு கிடைக்கும் வெற்றி படிக்கட்டும் தினமும் அதைத்தான் தந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி மீண்டும் உங்களை நாளை காலை சந்திப்பேன் நன்றி வணக்கம்